சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம எதிர்பார்க்கறத விட பல வேகமாகவே அவரோட அரசியல் நகர்ப்புல பேக்ரவுண்ட்ல நடத்திக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது அங்க நிதர்சனமான உண்மை. கொரோனா காலகட்டங்கள்ல கூட அவருடைய அரசியல் நகர்வுகள் ரொம்ப வேகமாகவும் தீவிரமாகவும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி என்னென்ன நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளா இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா மூணு கட்சி பேர் முடிவு பண்ணியிருக்காரு. இந்த மூணில் ஒன்று தான் ஃபைனலைஸ் பண்ணுவார். இப்போதைக்கு மூணு பேரை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மூணு பேரையும் அவரோட நண்பர்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, கட்சி பேராகவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இது மிக ரகசியமாக பாதுகாக்கப்படுது. யாரோட பேரில் இருக்குது என்ன பேர் அப்படிங்கிறது மிக மிக ரகசியமாக பாதுகாக்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஆல்ரெடி ரஜினியோட கட்சி பேர்களை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய வேலைகள் முழு தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. கடைசி நேரங்கத்தில் நம்ம அரசியல் நகர்வுகள் தீவிரமாக நடக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்னா இந்த கட்சி பேர் ஏதாவது ஒன்று முடிவு செய்யப்படும். அந்த கட்சி நம்ம ரஜினியோட நண்பர் பேர்லேருந்து நம்மளோட தலைவர் பேருக்கு இதோட உரிமம் மாற்றி அமைக்கப்படும். அப்போ டைரெக்டாக ஒரு கட்சியோட ஓனராக ரஜினிகாந்த் மாறுவார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை எப்படி ஒரு தகுதி இல்லாத அரசியல்வாதியாக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சதோ நம்மளோட திமுக மீடியா குரூப், அதே போல் ரஜினியும் ஒரு பிம்பம் ஒன்று கிரியேட் பண்ண பல விதமான முயற்சிகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நன்கு உணர்ந்தவர் ரஜினிகாந்த். அதில் எதுலேயுமே சிக்காமல் தன்னோட லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவரோட நகர்வுகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக பார்க்க போனால் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது யார் சிஎம் கேண்டிடேட், ரஜினியா இல்லைன்னா ரஜினி கை காட்டுற பின்னொரு நபரா. ரஜினி இப்போவும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாரு, நான் ஒரு சிறந்த ஒரு வெல் எஜுகேட்டட் பொலிட்டிஷியன் உங்களுக்கு சிஎம் அறிமுகப்படுத்துறேன், அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ரஜினிகாந்த் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். ஆனால் ரஜினிகாந்த் கூட இருக்கவங்க கூட, இன்க்ளூடிங் அவங்க வீட்டில் இருக்கவங்க கூட, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் ஒய்ஃப் ரஜினிகாந்தோட மகா, யாருமே இதற்கு சம்மதம் தெரிவிக்கல. அதனால் இது பின் முடிவு செய்யப்படாத ஒரு பிரச்சனையாக நேர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தாங்க உண்மை. ரஜினியோட பிடிவாதம் ஜெயிக்குதா, ரஜினியோட தொண்டர்களின் பிடிவாதம் ஜெயிக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தாங்க பார்க்கணும். ஆரம்ப கட்டத்திலிருந்தே ரஜினிக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க ஒரு நம்மளோட அரசியல் பிரமுகரும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவருமான தமிழறிவி மணியன், அவர் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காருனா ரஜினி தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கணும், அவர் லீடராக இருந்து கொண்டு போனால் தான் இந்த போரில் நம்ம திமுகவுக்கு அகேன்ஸ்டாக எளிதான ஒரு வெற்றியை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் மிக தேர்ந்த ஒரு அரசியல் விமர்சகரான ரவீந்திரன் துரைசாமியும் இதே கருத்தை தான் ரஜினி கிட்ட தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கார். அவர் கூடுதலாக பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸை நிலைநாட்டுற ஒரே ஆள் நம்மளோட ரஜினிகாந்தாக தான் மட்டுமா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத முழுசாக நம்புகிற ஒரு மனுஷனாக ரவீந்திரன் துரைசாமி இருக்கார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்மளோட சிஎம் கேண்டிடேட் ரஜினியாக இருக்கணுமா இல்லைனா ரஜினி கை காட்டுற ஒரு ஆளை நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமையுமா? உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களுக்கு தயவு செஞ்சு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.